ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்திருக்கிற புல் ஆர்டரை எப்படி வந்து அந்த புல்லை வெட்டி எப்படி பேக் பண்ணி எப்படி அனுப்புகிறோங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5-6 மாதம் வயதான தீவன பயிரை வந்து நம்ம தேர்வு செய்யணும். ஏன்னா நம்ம இளம்பயிரை வந்து தேர்வு செய்யும்போது அதோடைய முளைப்பு திறன் வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து அழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு முத்தனை, அதாவது ஒரு 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வயதான ஒரு விதைக்கரணையை நம்ம தேர்வு செய்யும் போது அதில் வந்து பரு வந்து அதிகமாக இருக்கும், அதாவது முளைப்பருன்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா திரட்சியாக நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பல்ஜியாக இருக்கும். நம்ம ஃபெயிலியர்ஸோடைய ரேஷியோ வந்து குறையும் நம்ம நடவு பண்ணும்போது. இதுவே இளம்பயிர் பார்த்திங்கன்னா அழுகும், அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய முளைப்பு திறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இது வந்து குட்டேனிய பேர். இதோடைய ஹைட்டை மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட 5 அடி இருக்குது, என்னுடைய ஃபேஸ் வரைக்கும் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க குட்டேனிய பேர்னால் அவ்வளோ ஹைட்டு வராது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அடிக்குள்ளார தான் வளரும், அதோடைய வளர்த்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த கரணையோடைய பருவை பாருங்கள், எந்த அளவு ஒரு பல்ஜியாக எந்த அளவு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கே வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன், அதை வந்து நான் ஃபோக்கஸில் கரெக்டாக முயற்சி பண்ணுறேன், தெரியுதா பாருங்கள். ஒரு ஒரு பருவும் பாருங்கள், தனித்தன்மையாக தெரியும். அதுக்காக தான் சொல்கிறது, நான் வந்து வயதான விதைக்கரணையை தேர்வு செய்யுங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான். அங்கே பாருங்கள் எந்த அளவு வந்து திரட்சியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை இந்த மாதிரி தான் நாங்கள் உரிப்போம், உரித்து ஒன்று ஒன்றா வந்து நாங்கள், அதாவது வீக்காக இருக்கிறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து முத்துனது எது வந்து நல்லா முளைக்கும்னு நமக்கு தோணுதோ அதை மட்டும்தான் நாங்கள் கரணைக்காக செலக்ட் பண்ணி எடுத்து தனியாக வைப்போம். வீடியோ பார்க்கும் நண்பர்கள் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு அப்போ தான் அடுத்த வீடியோ போகணுன்னு ஒரு மோட்டிவ் வரும். நீங்கள் விதைக்கரணை என்கிட்ட தான் வாங்கணுன்னு கிடையாது, நீங்கள் எங்கே வாங்கினாலும் அது எப்படி வாங்கணுங்கிற விளக்கத்தை என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு விலை எங்கே மலிவாக கிடைக்குதோ நீங்கள் அங்கே வாங்கிக்கிங்க. நம்ம தரமாக கொடுத்தாலும் அதுக்கான ஒரு நியாயமான விலையை தான் நம்ம வைப்போம், அதுக்குன்னு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆர்டர் வந்தது, ஒரு மேம் ஒருத்தவங்க பண்ணாங்க, இன்னொருத்தவருன்னு ஒரு சார் ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சார் வந்து மதுரை, மேம் வந்து அது என்ன ஊருன்னு எனக்கு சரியாக தெரியல. அவங்க 2 பேர் பண்ணாங்க, ஒருத்தவங்க வந்து 400 கரணை, இன்னொருத்தவங்க வந்து 500 கரணை. அதுக்காக தான் இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வெட்டிகிட்ருக்குறேன். ஃபைனலாக நான் வெட்டி எப்படி வெட்டுறாங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய கரணையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த குட்டினைப்பில் என்ன ஸ்பெஷல்னால், ஆடு மாடு எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும். எந்த அளவு ஒரு கீரை மாதிரி இருக்குது பாருங்களேன், நீங்களே வீடியோவில் பாருங்கள். தெரியுதுங்களா, இந்த மாதிரி தோகையை ஃபுல்லாக நாங்கள் உரிச்சிடுவோம். இப்போ இது வந்து அடுத்த ஸ்டெப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா கரணை வெட்டி இது பண்ணிகிட்ருக்குறேன். இதில் சிகப்பு புல் கொஞ்சம் கலப்பாக இருக்குது, அது என்னன்னு கேட்குறீங்களா, அது ஒன்றும் இல்லைங்க. அவங்க கொஞ்சம் சாம்பிளுக்கு ஒரு 20 கரணை கேட்டிருந்தாங்க. நம்ம கரணையை பாருங்கள் கையில், ஃபோக்கஸில் எப்படி தெரியுதுங்களான்னு தெரியல. அந்த குட்டைப்புல வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரெட்னிய பேர் சாம்பிளுக்காக கேட்டிருந்தாங்க, அது நமக்கு பைசா வாங்கலைங்க, அது வந்து ஃப்ரீயாக தான் போட்டு விட்டுருக்கோம். இந்த மாதிரி சில விவசாயிங்க ஆசைப்பட்டு 4 கரணை, 5 கரணை, 10 கரணை வரைக்கும் கேட்பாங்க, அதை நான் பைசா வாங்குறதில்ல, அதை வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் போட்டு விடுவேன். இது வந்து சாக்கில் வந்து ஏற்கனவே அந்த மேமுக்கு நான் வெட்டி வச்சுருந்தது, அடுத்து சாருக்கு தான் கீழே வெட்டியிருந்தேன். இதுலேயும் கொஞ்சம் ரெட்னி பேர் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் நான் அப்புறமேட்டு போடுவேன். போட்டு கடைசியாக ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூட்டையில் தச்சு ரெடி பண்ணிவிடுவோம்.
அப்புறம் இதில் அட்ரஸ் எழுதி விருத்தாச்சலம் போயிட்டு எம்எஸ்எஸ் ஆஃபீஸில் புக் பண்ணிவிடுவோம். இதுதான் ஃபுல் ப்ராசஸ்ஸு. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.